கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எங்களை எல்லாம் அரசியலில் ஆளாக்கி அழகு பார்த்த ராமாபுரம் தோட்டத்து ரோஜாமலர், பரங்கிமலை சிங்கம் பார்போற்றும் தங்கம், எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் எமக்கு ஏற்பட்ட நிலைப்பாட்டுகளை எண்ணி பார்த்து கழக தொண்டராகிய என்னை மிக நெருக்கமாக உள்ளன்போடு ஒரு தாய்பாசத்தை காட்டி எனக்கு மூன்று பதவிகளை மூன்று மாதத்திற்குள் தந்த மனித தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் வெற்றியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவிற்கு முன்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை உருவாக்கிய தந்தை பெரியார், செந்தமிழ் நாடு என்னும் போதியினிலே இன்ப தேன் வந்து பாய்கிது காதியினில்லை என்று சொன்ன செந்தமிழ் காவலன், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா, அதற்கு பிறகு ஏழை எளிய இதயங்களை தொட்டு பார்த்து அந்த ஏழை எளியவருக்காக வாழ்ந்த நம்முடைய ராமாபுரம் தந்த ரோஜாமலர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவருக்கு பின்னால் 17 லட்சம் தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்திலே 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கிய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா, அந்த 1.5 கோடி தொண்டர்களையும் அணிவகுத்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிவிட்டு நான் மறைந்தாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை ஏற்று இன்றைய தினம் சாதாரண தொண்டனாக சேலத்து மண்டிலே பிறந்து சாதாரண தொண்டனாக இந்த இயக்கத்தை வளர்த்து சாதாரண தொண்டனாக உங்களில் ஒருவனாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பினை பெற்று ஏறத்தாழ ஒரு 4.5 ஆண்டு காலம் மக்களுடைய இதயத்திலே தனியிடம் பெற்று லட்சோபலட்ச தொண்டர்களுடைய 1.5 கோடி தொண்டர்களால் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இன்றைய தினம் வந்திருக்கிறார். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன், வளதார பாராட்டுகிறேன். தந்தை பெரியார் வழியில, பேரர் அண்ணா வழியில, புரட்சி தலைவருடைய செல்ல பிள்ளையாக புரட்சி தலைவி அம்மா வழிவந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து, மகன் மூன்றெழுத்து, உசேர் மூன்றெழுத்தை சேலம் என்ற மூன்றெழுத்து தாங்கி பிடித்து அவைத்தலைவர் என்ற பொறுப்பினை வழங்கிய என் இதயத்தில் சுடர்விட்டு இருக்கின்ற இதய தீபம் என்னுடைய அருமை அண்ணன் மறுப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள், நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் எடுத்து சொன்னார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்து சொன்னார்கள், சுவை ததும்ப எழுச்சியோடு நியாயங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், தந்தை பெரியாருடைய பாடம் படித்தவர்கள், பேரர் அண்ணாவுடைய சுடர் வழியை தெரிந்தவர்கள், புரட்சி தலைவரோடு பயணித்தவர்கள், புரட்சி தலைவி அம்மாவோடு தன்னுடைய இனிய கரத்தால் இனிய நண்பர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், அத்துறை பேர்களும் பாராட்டுகின்ற அளவில் ஒரு சாதாரண தொண்டன் இன்றைய தினம் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இடைக்காலம் அல்ல, நிரந்தர பொதுச் செயலாளரே அவர்தான் என்ற சூளுரையை ஏற்று பொதுக்குழு உறுப்பினராகிய நீங்கள் ஏகோபித்த கரவசத்தோடு இன்றைய தினம் அந்த பொறுப்பிலே வந்திருக்கிறார். எனக்கெல்லாம் மட்டில்லா மகிழ்ச்சி என்னவென்றால், நான் குமரியிலே பிறந்த ஒரு சாதாரண தொண்டன், எம்ஜிஆர் மன்றத்தை 1954 உருவாக்கிய ஒரு சாதாரண தொண்டன், இந்த தொண்டன் புரட்சி தலைவருடைய புகழ்மணியை தலையிலே வைத்து ஆடக்கூடிய ஒரு தெருப்பாடகர், அப்படிப்பட்ட ஒரு சாதாரண தொண்டனை கழகத்துடைய அவைத்தலைவராக்கி
இறைவன் எதை நாடி இருக்கிறார் என்றால், இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. இறைவன் நாடி இருக்கிறார் இந்த சாதாரண தொண்டன் தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக தலைமை தாங்கி பொதுச் செயலாளராக எடப்பாடியார் வர வேண்டும் என்று அந்த இறைவனுடைய கூற்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நான் பாராட்டுகிறேன் மிகச்சாதாரண இந்த எளிய தொண்டன். உங்கள் மத்தியிலே உங்களோடு ஒருவன், உங்களோடு பயணித்தவன், உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டுவதெல்லாம். நமக்கு எழுச்சியான ஒரு நாயகன் கிடைத்திருக்கிறான். புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் என்று அழைத்தோம், புரட்சி தலைவர் அம்மாவை புரட்சி தலைவி அம்மா என்று அழைத்தோம். இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எழுச்சி தலைவன் எடப்பாடியார் அவர்கள் என்று அழைக்கட்டும் என்று இந்த பொதுக்குழுவிலே தெரிவித்து, என்னுடைய அருமை நண்பர்களே, நேரம் காலம் தாமதம் அறிந்து நானும் நிறைய பேசக்கூடியவன், என்னுடைய அருமை அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கியது மூன்றெழுத்துதான். அந்த மூன்றெழுத்துதான் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஈரோடு என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தந்தை பெரியார் அவர்கள். பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றியது மூன்றெழுத்துதான். அந்த மூன்றெழுத்துதான் செந்தமிழ் நாடென்னும் போதியினிலே இன்ப தேன் வந்து பாயியது காதியினிலே இருந்து செந்தமிழ் நாட்டை உருவாக்கி அழகு பார்த்த அழகு மன்னன் பேரஞ்சர் பெருந்தகை காஞ்சி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த அண்ணா. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த வண்டியிலே உருவாக்கி கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்துதான் பரங்கி மலை சிங்கம் பார்வோற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் சத்தியா கீன்றெழுத்த எம் தலைவன் எம் ஜி என்ற மூன்றெழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒற்றுமை படைச் செய்து இழந்து போன கட்சி கொடியையும் இரட்டைகளையும் விட்டு தந்த மூன்றெழுத்துதான் புறப்பட்ட புரட்சி புயல் அம்மா 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 என்ற மூன்றெழுத்து. அந்த அம்மாவுடைய மரபுக்கு பின்னால் அடையாளம் காட்டிய சேலம் என்ற மூன்றெழுத்தை பிறந்த மூன்றெழுத்து மந்திரந்தார் அண்ணன் இபிஎஸ் 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 என்பதை சொல்லி உங்கள் மத்தியில பாதம் என்ற மூன்றெழுத்தை தொட்டு என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று முடிப்பவன் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து, மகன் மூன்றெழுத்து, உசேன் மூன்றெழுத்து. பொதுக்குழு உறுப்பினர்களுடைய விசுவாசத்தோடு உங்கள் தொண்டனாக நன்றி என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.